பொதுவாக ஒரு ஜோதிடம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே நம்மளுடைய குருநாதரை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய வித்தைகளை ஆரம்பிச்சிங்கனாலே போதும். அதே போல் ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அந்த சனி இதெல்லாம் விட்டுருங்க. ஏழரை சனி காலத்திலும் சனி தசை காலத்திலும் தான் பிரபலமானவர்கள் கூட அரசியல் ஆதிக்கத்தையும் செலுத்தியிருக்காங்க. அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் அர்த்தாஷ்டம சனி உனக்கு ஆட்சியாக பிடிக்க முடியாதுன்னு கூட ஆட்சியில் அரியணையில் அமர்ந்துட்டவங்களும் உண்டு. அப்போ ஒருவர் வந்து அரசியலை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க, அரசியலில் ஒருத்தர் வர்றார் ஜெயிக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். சூரியன் செவ்வாயை மட்டும் எடுத்துக்கிறதில்ல, சனி பகவானையும் எடுத்துக்கணும். ஐயோ நீங்கள் அட்டம சனிப்பா கடகராசி, நீ நின்றுட்டினா தோத்துருவா அப்படின்னு அவன் ஜெயிச்சிட்டானா வந்து உதைப்பான், உண்மையா இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா குருனுடைய பார்வையும் இருந்திருக்கான். பொதுவாக தேர்தல் வர்றதுனால ரிசல்ட் வெளியிடுறாங்கள, நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது ஒருவர் நிற்கிறார், தேர்தல் வந்து 14ஆம் தேதி நடக்குதுன்னு வச்சுப்போம், ரிசல்ட் 18 வருது, நீ 14ஆம் தேதியை வச்சு ஜாதகத்தை கணிப்பியா, ரிசல்ட் 18ஆம் தேதியை வச்சு ஜாதகம் கணிப்பியா, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அதாவது தேர்தல் நடக்கும் நாளை வைத்து ஜாதகம் கணித்தால் தவறு. ரிசல்ட் என்னைக்கு வெளி வருதோ அன்னையை வச்சு கால்குலேஷன் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சரியாக கிடைக்கும். நைட்டில் கூட மாறலாம், புரியுதுங்களா? தில்லாலங்கடி பண்ண கூட ஜெயிச்சவர்களும் உண்டு, புரியுதுங்க? அதனால் இந்த ஏழரை சனி இதெல்லாம் விட்டுருங்க, அட்டம சனின்னு. ஐயா மருதமலை குருஜி ஐயா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார், பாதம் விஷ்ணு பரமாத்மா எங்கேருந்து, பாதத்தை பாருங்கள், சனி பகவானை எங்கே பண்ணணும், பாதத்தை பாருங்கள். பெருமாள் பள்ளி கொண்டவர் மகாலட்சுமி எங்கே இருக்காங்க, பாதத்தை பேச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க, அப்போ வித்து அங்கே தான் இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்களாக இருந்தாலும் மனைவனுடைய பாதத்தை பிடிக்கலாம், தப்பு கிடையாது, சாமியே சரணம். சனீஸ்வர பகவானுடைய மந்திரம் என்ன, மனைவியை பற்றி தான், மனைவியை யார் ஒருவர் நேசிக்கிறாரோ பிள்ளைகளை யார் நேசிக்கிறார் சனி பகவானுடைய வித்தை காட்ட முடியாது. அவருடைய மந்திரமே பார், நீலாஞ்சன சாம பாஷம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்புதம் தம் நமாமி சனீஸ்வரம். அப்போ எங்கே இருக்குது வித்தை, மனைவிகிட்ட தான் இருக்குது. சா மூணு கால் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால், ஆமாம் மூணு கால் நானும் தான் பார்த்தேன், முடிஞ்சது வேலை, நீ ஏன் சர்ச்சைக்கு போகிற? இந்த அட்டமசி இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தசை சுக்கர புத்தியில் நடந்தனா வச்சு வேலை செஞ்சிடும், குடும்பத்தில் கும்மி அடிச்சிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், கண்ணு தெரியல காது கேட்கல வாய் உண்மை தான் உன் மந்திரம். உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளை பெற்றவர்களுக்கு மட்டும் உன் கடமையை செய், எந்த ஆதிக்கம் சனியினுடைய ஆதிக்கமே செலுத்தாது. அதே போல் வாடிக்கையாளர் வரல ஜாதகம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்தவர்கள் சொல்கிறேன், உங்களுக்கு ஜோதிடத்தை கிளைண்ட் வரலன்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, நான் உனக்கு சேலஞ்சு பண்ணுறேன். உங்கள்கிட்ட யார் வித்தைகள் கற்றுக் கொடுத்தாரோ அந்த குருமாரிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க, அவருடைய சாபத்துக்கு வாங்கக்கூடாது, ஆசீர்வாதம் வாங்க, கிளிக் ஆகிடும். நான் அனுபவித்தது எங்களுடைய குருமார்கிட்ட நிறைய விஷயங்கள், நான் தான் நிறையா அவர் கடன் கொடுக்கணும், ஏன்னா அள்ளி கொடுத்துட்டே இருந்தால் அடைக்க முடியல, கொடுத்துட்டே இருந்தால் எங்கேருந்து அடைக்கிறது நம்ம? அவர் மாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் வாங்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ குருமார்களெல்லாம் அப்பப்போ ஆசீர்வாதம் வாங்கிக்கும் போது நம்ம லிஃப்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும், புரியுதுங்களா? அதனால் இந்த சனி பெயர்ச்சியில் ஒரே ஒன்று, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, இதுதான் பரிகாரமே. உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் பெற்றவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்தாலே போதும், உங்களுடைய குருமாதரனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கின்றாலே போதும், வேறு எந்த பரிகாரமும் எதுவும் செய்ய முடியாது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம லிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்போம். இத்துடன் எனக்கு வந்து ஐயானுடைய ஆசீர்வாதத்துடன் எம்மை பேசமைக்கு அன்பு கொடுத்த ஐயாவிற்கு நன்றி, வணக்கங்கள். ஒரு தெளிவாகவும் நிதானமாகவும் பேசிய தனபால் அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து திருச்செங்கோடு சங்கத்தினுடைய சார்பாக கணேசன் ஐயா அவர்கள் வந்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
அன்புக்கும் பண்புக்கும் உறைவிடமாக இருக்கும் எனது நண்பர் கணியனையா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் குருஜி அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான வணக்கம். மற்றும் இங்கு ஜோதிட ஜாமவான்கள் கூடியிருக்கின்ற அந்த அரங்கத்து அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற ஜோதிட பிரம்மாக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்துல ஐயா அவர்கள் படிச்சிட்டாங்க. நான் ஆக்சுவலாக இப்போ மதியத்தில் சனி பயிற்சிக்காகத்தான் வந்தேன், யோகத்துக்காக. சரி, ஜோதிடராக வந்துட்டோம்னா எப்போ எது வேணாலும் யார் வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். இன்றைக்கி சனி பயிற்சிங்கிறதுனால நான் ஒரு சிறு கருத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த ஆஸ்ரமத்து சனி, ஏழரை சனி, பொங்கு சனி, அந்த சனி, இந்த சனி, எதை பற்றியும் யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இது முதல்ல அடிப்படை. எப்படி இந்த சனியை நாம் வந்து அணுகணுங்கிறத பற்றி மாத்திரம் நான் அறிந்த கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ ஒரு இன்றைக்கி எடுத்துக்கோங்க, இன்றைக்கி கும்பத்தில் போகிறார், கும்பத்தில் இருக்கார். அது ஒருத்தருக்கு வந்து ஜென்மச்சனியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு பாதச்சனியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கலாம், பிரயோஜனையாக இருக்கும். அதோடு அது முடிகிறதில்லை, அதோடு அது முடிகிறதில்லை. ஏழரை வருஷம் வந்துருச்சுன்னா ஏழரை வருஷம் அதே மாதிரி இருக்க போகுதா? இல்லையே. சரிங்க, இப்போ கும்பத்துக்கு அடுத்தது சனி போகிற இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, உங்கள் பிறவியில் கேது இருக்காரு அல்லது ராகு இருக்காரு, அவருடைய கதி என்ன வருது? அப்போ ஏழரை சனி மாத்திரம் போதுமா? கிடையவே கிடையாது. மேலும் ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் பலனை முதன்மையாக செய்யும், அது ஒன்றும் நாம் ஏற்றுக்கணும். ரெண்டாவது என்னென்னா, தன்னுடன் சேர்ந்த கிரகத்தின் பலனை அது செய்யும். அப்போ நீங்கள் ஏழரை சனின்னு ஏன் பயப்படுறீங்க? அந்த இடத்துல உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே கூடவே இன்னொரு கிரக சேர்க்கை குரு இருந்ததுன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலி தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலில் சிறப்படைவார்கள், எல்லாமே பார்க்கணும். ஒரு ஏழரை சனி அப்படின்னு சொல்லி நாம் விட்டுடக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த பாவம் என்ன, அந்த சனிக்கு அந்த பாவம் என்ன, நல்ல இடமா கெட்ட இடமா? இன்றைக்கி போகிற இடம் என்னங்க? அவருடைய முளத்திரிகோண வீடு. ஏங்க அவர் கெடுக்க போகிறாரு? எல்லாமே பார்க்கணும், பயப்படவே வேண்டியதில்லை. நாம் தான் வழிகாட்டணும். சும்மா டிவி பார்த்துக்கிட்டு அவங்க ஷோவுக்காக போடுவாங்க, அஞ்சு நிமிஷத்து சமாச்சாரம். மக்கள் யாராவது வந்து கேட்டால் தயவுசெய்து இதை சொல்லிடுங்க. இதெல்லாம் சும்மா ஷோவுக்காக உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, பார்த்து சொல்லிடுறேன், அதுதான் உண்மை. அடுத்து இன்னொரு கருத்தையும் நான் இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது வந்து நாம் சந்திரனுக்கு தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏழரை சனின்ட்டு லக்னத்துக்கும் பார்க்க வேண்டும். ஏழரை சனி இன்றைக்கி கும்பத்தில் இருக்குது. அப்போ எனக்கே எடுத்தீங்களேன், நான் மகர ராசிக்காரன். இப்போ எனக்கு ரெண்டாம் இடத்துல போகுதுன்னா, இப்போ ரெண்டாம் இடத்து பலத்தில் நாம் வந்து செலவாக போகுது, அதெல்லாம் ஒரு பக்கம். லக்னத்துக்கு அவர் யார்? லக்னத்துக்கு அவர் செகண்டரி யோகாதிபதி. எனக்கு மிதுன லக்னம், அம்மாவுக்கு தெரியும். அப்போ சுக்கரனுக்கு அடுத்தது யோகத்தை தரக்கூடியவர் சனி. அப்போ ஒம்பதில் இருக்கிற அவர் வீட்டில் நான் எப்படி கஷ்டப்பட போகிறேன்? டெஃபினட்டாக கிடையாது. ஸோ லக்னத்துக்கு எந்த இடத்துல கோச்சாரத்தில் இந்த சனி வருகிறார், அது நாம் அவசியம் பார்க்கணும். அப்போ 3, 6, 10, 11 இருக்கிறப்ப நல்லது தான் செய்வார். ரெண்டாவது, அந்த குருவுக்கு அவர் கோச்சாரத்தில் திரிகோணத்தில் வந்தார் குரு சுக்கரன். அது ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் எதுங்க? சுக்கரன். 11ஆம் இடம் சனி, 9ஆம் இடம் குரு. இவ்வளோதான். ஸோ 2, 9, 11 சேர்த்து எங்கே வந்தாலுமே அவன் கோடீஸ்வரன், பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அப்போ கோச்சாரத்திலையும் இந்த ஏழரை சனி நல்லதை செய்யும், ப்ரொவைடட் அந்த சனிக்கு 5, 9 உங்களுக்கு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் இருக்க வேண்டும். இவ்வளோதான் அதோட கான்செப்ட். இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நல்ல யோகத்தையே தரக்கூடியவர். இதை விட கொடுமையானது அஷ்டமத்து சனி. அங்கே சொல்லுங்கள், அங்கேயும் அந்த அஷ்டமத்து சனி நாம் எடுக்கிறப்ப என்ன சொல்கிறோம்? நட்சத்திரத்தை நீங்கள் பாருங்கள், அஷ்டமத்து சனிலேயே 3 நட்சத்திரம், எந்த ராசியாக இருந்தாலும் 3 நட்சத்திரம் இருக்கும். கண்டிப்பாக ஒன்று மாற்றி ஒன்று அவருக்கு நட்போ பகையாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த 2.5 வருஷமே அங்கே வந்து பாதிப்பை தரப்போகிறது இல்லை. அவர் எந்த நட்சத்திரத்தில் ஊர்ந்து செல்கிறாரோ, இன்னமும் எனக்கு சொல்லித்தர எனக்கு உடைய சொல்லுவார் எடப்பாடி.
எந்த நட்சத்திர பாதத்தில் போகுதுன்னு பாருங்க. அப்போ அங்கே